சம்பவம் நடந்த அன்று இரவு 7 மணிக்கு மேல் ராதா என்ற பெண்ணை மறைவான இடத்திற்கு அழைத்து போய் கொலை செய்து சவத்தை ஒரு சாக்குப்பையில் கட்டி ஆற்றில் அமிழ்த்தியதாக உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டை பற்றி நீங்க ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு இந்த வழக்குக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நான் நிரபராதிங்க. நீங்களும் கொலை செய்யப்பட்ட ராதாவும் ஒருவரை ஒருவர் காதலித்ததுண்டா? உண்டு. அது ராதாவின் தாயாருக்கு தெரியுமா? சரி, தெரிந்துமா ராதாவும் வேறு ஒருவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தாங்க? ஆமாங்க. காரணம், என் மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓ ஆமா, இது விஷயமா நீங்க ராதாவின் தாயார் எப்பாவது சந்திச்சீங்களா? சந்திச்சேன். என்ன சொன்னாங்க? மரியாதை இல்லாம தரக்குறைவா பேசினாங்க. விளையாட்டா பேசினாங்களா, நினையா பேசினாங்களா? இவரான இந்த கேசுக்கு இது தேவையில்லாத கேள்வி. என்னுடைய கட்சிக்காரரை குழப்பி குற்றச்சாட்டை நிலைநாட்ட பார்க்கிறார் ப்ராசிக்யூட்டர். இவரான முக்கியமா இந்த கேசுக்கு தேவையான கேள்விதான் இது. I object, Your Honor. He is confusing my client. It is quite objectionable and unjust. Order, order. Objection overruled. Proceed. Mr. Gopi, உங்க காதலுக்கு இடையூறா ராதாவின் தாயார் தரக்குறைவா பேசினதால உங்க மனம் புண்பட்டு வேதனை ஏற்பட்டது இல்லையா? ஆமாங்க. அந்த வேதனை உங்களுக்கு வேகத்தை ஏற்படுத்தியது. தனக்கு கிடைக்காத பெண்ணை மற்றவனோ அடையக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் உங்க உள்ளத்துல உருவாகியது. அதன் முடிவுதான் உங்களை கொலை செய்யும்படி தூண்டியதுன்னு நான் சொல்றேன். இல்லைங்க, இல்லவே இல்லை. ராதாவின் தாயாரிடம் நீங்க பெண் கேட்க போன போது ராதா இருந்தா தானே நீங்க கல்யாணம் செய்வீங்கன்னு சொன்னீங்களாமே, அத எந்த முடிவோட சொன்னீங்க? நானும் ராதாவும் வெளியூர் போய் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாங்கிற முடிவோட தான் அப்படி சொன்னேன். அப்படி செய்தீங்களா? இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் ராதாவை சந்திக்கவே இல்லைங்க. நான் சொல்றேன், ராதாவை நீங்க சந்திச்சிருக்கீங்க. ராதா உங்க விருப்பத்துக்கு சம்மதிக்கல. அந்த ஆவேசத்துல தான் ராதாவை நீங்க கொலை செய்துட்டீங்க. I object, Your Honor. என் கட்சிக்காரர் மனதாலும் நினைக்காத குற்றத்தை அவர் செய்ததாக குறிப்பிடுவதை என்னால் அனுமதிக்க முடியாது. இங்கு குற்றவாளிக்காக வாதாடும் மதிப்புக்குரிய வழக்கறிஞருக்கு தன் கட்சிக்காரன் கருத்தில் இருப்பதை கூட உணரக்கூடிய சக்தி இருப்பதை அறிந்து நான் வியப்படைகிறேன். நீங்களும் ராதாவும் திருமணம் செய்து கொள்ள ராதாவின் தாயா சம்மதித்திருந்தால் இந்த கொலை நடந்திருக்குமா? அது எனக்கு தெரியாதுங்க. நீங்களும் ராதாவும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை சந்திக்கிறது பழக்கம்? நாள் தவறாம சந்திப்போம். மிஸ்டர் கோபி, இந்த லெட்டர் நீங்க எழுதிருந்தானே பாருங்க. ஆமாங்க. ஒரு நாள் தவறாம சந்திக்கிற நீங்க எதுக்காக ராதாவுக்கு லெட்டர் எழுதுறீங்க? இந்த லெட்டர் எழுதின அன்னைக்கு மட்டும் நான் அவளை சந்திக்கல. ஒரு நாள் சந்திக்கலைன்னா மறுநாள் சந்திக்க முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? மறுநாள் வரைக்கும் தள்ளி போட வேண்டாங்கிற காரணத்தினாலதான் இந்த கடிதமே எழுதினேன். நான் சொல்றேன், ராதாவுக்கு உங்களை சந்திக்க விருப்பம் இல்லை, அதனாலதான் நீங்க லெட்டர் எழுதினீங்கன்னு. அது தப்புங்க. ஆல் ரைட். இந்த கொலை நடந்த அன்னைக்கு நீங்க வக்கீல் குமார் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமாங்க, ராதாவை தேடித்தான் போயிருந்தேன். நீங்க அந்த நேரத்தில் அங்க போனதுக்கே காரணம் ராதாவை நீங்க சந்திக்கலன்னு நிரூபிக்கத்தான் நான் சொல்றேன். நான் மறுக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். நீங்க உங்க தங்கை கிட்ட பாம்பே போறதா சொன்னீங்களா? ஆமாங்க. ஏன் போகல? ராதா வராதனால. ராதா வராததால தான் நீங்க பாம்பேக்கு போகல, அதுக்கப்புறமா நீங்க என் வீட்டுக்கு போகல. எனக்கு மனசு சரியில்லை. நான் சொல்றேன், நீங்க ராதாவை கொலை செய்யற குழப்பத்தில் தான் வீட்டுக்கு போகலன்னு. இல்லைங்க, சத்தியமா இல்லை. ம், சரி போகட்டும். மறுநாளாவது போனீங்களா? போயிருந்தேன். இன்ஸ்பெக்டர் உங்க அப்பா விசாரிக்கும் போது நீங்க வீட்டுல தான் இருந்தீங்களா? இல்லைங்க. அப்ப போலீசார் உங்களை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க எதுக்காக தலைமறைவா இருந்தீங்க? நான் நிரபராதி நிரூபிக்க வகை இல்லாதனால. குற்றம் செய்யாத ஒருவர் போலீசாருக்கு தலைமறைவா இருந்ததா நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கேட்டதுக்கு பதில் எஸ் ஆர் நோ? இல்லைங்க. யுவர் ஹானர், மிஸ்டர் கோபி, நீங்களும் ராதாவும் ஊரை விட்டு போகணும்னு எதுக்காக முடிவு செய்தீங்க? எங்க நட்புக்கு ராதாவின் உறவினர்களும் எங்க அப்பாவும் விரோதமா இருந்ததுனால நான் வெளியூர் போக முடிவு செஞ்சேன். அதாவது அவங்களுக்கு தெரியாம வேற ஊருக்கு போய் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாங்கிற உத்தேசத்தோட லெட்டர் எழுதுனீங்க இல்லையா? ஆமாங்க. இங்கேயே பதிவு திருமணம் செய்துகிட்டா இரு தரப்பாருமே எங்க திருமணத்தை தடுக்க முயற்சி செய்யலாம்னு நான் பயந்தேன். மிஸ்டர் கோபி, ராதா கொலை செய்யப்பட்டதன் காரணமாக நீங்க யாரையாவது சந்தேகிக்கிறீங்களா? இல்லைங்க. உங்க ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே உள்ள பகையை பயன்படுத்திக் கொண்டு
வேறு யாராவது இந்த கொலையை செய்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியாது. நீங்க ராதாவின் தாயாரிடம் பெண் கேட்க போன போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அவளை வெட்டி போட்டாலும் போடுவேன் தவிர உனக்கு மட்டும் கட்டி கொடுப்பேன் நினைக்காத அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அப்படி சொன்னதுக்கு யாராவது சாட்சிகள் இருக்காங்களா? இருக்காங்க. ராதா தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறாளேங்கிற ஆத்திரத்துல ராதாவின் குடும்பத்தாரே அந்த கொலைக்கு காரணமா இருக்கலாம் இல்லையா? அது எனக்கு தெரியாதுங்க. தன்னுடைய திருமணத்துக்கு இடையூறாக தன் தாயே குறுக்கே நிற்பதா மனம் நொந்து ராதாவே தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த ராதாவின் சவமே சாக்குப்பைக்குள் தானாக புகுந்து கொண்டதா, இல்லை மதிப்பிற்குரிய வக்கீல் அவர்களே அந்த சாக்குப்பைக்குள் போட்டு கட்டினாரா என்பது விளங்கவில்லையே. Order, order. The case is adjourned.